ஆண்டுகள் இந்த இனப்படுகொலை நடந்து முடிஞ்சதுக்கு பின்னாடியும் கூட இன்றைக்கும் நம்மால் ஈழம் என்றோ விடுதலை புலிகள் என்றோ இந்த இனப்படுகொலை குறித்தான விவரங்களை குறித்தோ பேசுவதற்கோ அந்த படங்களை பகிர்வதற்கோ கூட முடியல அப்படின்னால் இங்கே நடப்பது ஒரு ஜனநாயக ஆட்சியே அல்ல. இது வெள்ளையர்கள் ஆட்சியை விட மிக மிக கேவலமான ஒரு ஆட்சி. ஒரு விவாதத்தை ஒரு கருத்தை இந்த சமூகம் முன்வைக்கிறது, அது சரி தப்பு என்று பொது தளத்தில் விவாதிப்பது அரசினுடைய கடமை. உத்தம் சிங்கின்னு ஒரு படம் இன்றைக்கு வந்து கொண்டாடப்பட்டது. உத்தம் சிங்கினுடைய காலத்தில் உத்தம் சிங்கோட பெயரை கூட உச்சரிக்க முடியாத வெள்ளையர் அரசு வைத்திருந்தது. அதான் பகத்சிங்குக்கும் நிலைமை. ஒரு ஜனநாயக குடியரசு என்றால் அனைத்து தரப்பு கருத்துக்களை பேசுவதற்கு விவாதிப்பதற்குரிய தளம் இருக்க வேண்டும். ஆனால் அப்படியான ஒன்றெல்லாம் இன்னைக்கு இல்லை. நேற்றைக்கு ஒரு நிகழ்ச்சி செல்வதற்கு முன்பு மாவீரர் நாள் படத்தை முகநூல்ல வைத்துட்டு போய் இறங்குறதுக்குள்ள முகநூல் அக்கௌண்ட முடிச்சிட்டானு. இவ்வளவுதான் இந்த அரசனுடைய லட்சணம் இருக்குது. அரசு அவ்வளவு தூரம் வஞ்சிக்கிறது. தமிழர்கள் ஒரு இனமாக ஒரு இன உணர்வோடு எழுந்து நிற்கக்கூடாதுன்னு விரும்புறான். நான் கேட்கிறேன், என் இனத்தை பற்றி நான் பேசி என் மொழியை போற்றி என் இன மக்களை ஒரு அரசியல் ஆற்றலாக திரட்டுறதுல இந்திய அரசுக்கு என்ன பிரச்சனை? ஏன் பயப்படுற? என் இனத்துக்காக போராடுகின்றவர்களுடைய பெயரை சொல்லுவதை கண்டால் ஏன் அலறுகிறாய்? என்ன பிரச்சனை உனக்கு? அப்ப உன்னிடத்துலதான் பிரச்சனை இருக்க வேண்டிய என்கிட்ட இல்லை. அவனுடைய மொழியை பாராட்டுகின்றான், அழிந்து போன சமஸ்கிருதத்திற்கு நிதி ஒதுக்குகின்றான், எல்லா வேலையும் செய்யறான். அப்படி இருக்கக்கூடிய நீ என் இனத்தை பற்றி நான் பேச ஆரம்பிச்சேன்னா பதற அப்படின்னால் நான் சரியாக இருக்கிறேன் என்ற அர்த்தம், நீ தவறாக இருக்கிறான் என்ற அர்த்தம். அப்படின்னா நம்மளோட வேலை என்னன்னா, இந்த அரசாங்கம் எதை கண்டு அஞ்சுகிறதோ அதை திரும்ப திரும்ப செய்வதுதான் நம்முடைய வேலை. அந்த வேலையை செய்திருக்கக்கூடிய இந்த படக்குழு என்பது வெற்றி பெற வேண்டும். இந்த படக்குழு வெற்றி பெற வேண்டும். இயக்குனர் கிட்ட அவர்கள் இருக்கிறார்கள், ஒரு திரைப்படத்தை இயக்க தெரிந்த ஒரு கலைஞர். அவர் பொருளாதார ரீதியாக வெற்றி பெறக்கூடிய படங்களை எடுக்க முடியும், எடுப்பதற்கான வாய்ப்பு அவருக்கு இருக்கிறது, அதற்கான திறமை இருக்கிறது. ஆனால் ஒரு இனத்தினுடைய வரலாறு ஏன் எடுக்கணும்? அது எடுத்தா இங்க எல்லாம் பிரச்சனை. ஒரு போட்டோவை போட்டாலே 1000 பிரச்சனை கொண்டு வரக்கூடிய இந்த நாட்டில் ஒரு திரைப்படத்தை எடுத்து அது வெளியில் கொண்டு வர வேண்டும் என்று ஒரு முயற்சி செய்தால் எத்தனை தடைகள் வரும் என்று தெரிந்து அந்த முயற்சிக்கு ஈடுபட்டிருக்கக்கூடிய அவர்களை ஒரு போராளிகளாகத்தான் நாமும் பார்க்க வேண்டும். ஏனென்றால் இந்தியாவிலே வாழ்வதே ஒரு போராட்டமாக இருக்கிறது. இந்த தேசத்தில் வாழ்வதே ஒரு போராட்டம். அப்படிப்பட்ட இடத்துல ஒரு கலைப்படைப்பின் மூலமாக இந்த இனத்தினுடைய வழிகொண்ட வரலாறை வெளியில் கொண்டு வர